மக்களே, 10th முடிச்சவங்க 18 வயசானவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வேலை கொடுக்கறாங்களா? எனக்கு 25 வயசு ஆயிருச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா? அதெல்லாம் ரெண்டு பேருக்கு வேலை கிடைக்கும், தள்ளி விட்டாதியப்பா. திரும்ப இருக்குல்லப்பா, கவர்மெண்ட்ல பல டிபார்ட்மெண்ட்கள்ல ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், பில் கலெக்டர், விஏஓன்னு நிறைய வேலை கொடுக்குறாங்க. சரிண்ணே, இந்த வேலை வாங்குறதுக்கு எவ்வளவு லட்சம் காசு கொடுக்கணும்? எத்தனை லட்சமா? ஏமா, அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்ன காசோ அதே காசு, லட்சக்கணக்கெல்லாம் கிடையாது. ஆமாமா, நம்ம டிஎன்பிஎஸ்சில குரூப் 4க்கு கால் ஃபார் பண்ணிருக்காங்கல்ல பரீட்சைக்கு, படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் ஆனீங்கன்னா வேலை கன்ஃபார்ம்ல. அட போங்கண்ணே, 100,000 பேருக்கு மேல அப்ளை பண்ணுவாங்க, நமக்கெல்லாம் இப்படி வேலை கிடைக்குமா? ஏப்பா கிடைக்கும்பா, 100,000 பேருக்கு மேல எழுதுவாங்கிறது உண்மைதான். ஆனா எத்தனை பேர் உண்மையாவே படிச்சு எழுதுவாங்க? 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கிறதே சிலபஸ் சொல்லியிருக்காங்க. ஓ, வீட்லயே புத்தகம் திறந்து வச்சு படிங்க. அப்படி இல்லைனாலும் இந்த கோயம்புத்தூர்ல சீக்ஷா பை ஸ்வாதிகா அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அகாடமி இருக்கு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4னு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் அவளே பாடம் நடத்துறாங்க. இந்த பணமும் தூரமும் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து என்னைக்குமே ஒரு தடையா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன்லயும் கிளாஸ் நடத்துறாங்க, ஆஃப்லைன்லயும் கிளாஸ் நடத்துறாங்க. ஏற்கனவே படிச்சு அதிகாரியா இருப்பாள்ல, அவங்க தான் வந்து பாடமே நடத்துறாங்க. யாருக்கெல்லாம் இந்த குரூப் 4 தேர்வுல எல்லாம் பரீட்சை எழுதி போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களாம் 9047234611 அப்படின்னு ஒரு நம்பரு, இல்லையா 9047051911 அப்படின்ற ஒரு நம்பரு, இதுக்கு போனை போட்டு பரீட்சை எழுதி பாஸ் ஆகிக்கலாம். என்ன, கண்டிப்பா போனை போட்டு கேட்டுருவேன். எக்ஸாம்ல எந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க அதை சொல்லுங்கண்ணே. இந்தா சொல்றேன், இங்க யாரு, மொத்தம் 200 கேள்வி. பார்ட்டி ஏ, பார்ட்டி பி அப்படின்னு பிரிச்சுருவாங்க. பார்ட்டி ஏ அப்படின்னா தமிழ் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு 100 கேள்வி. ஒரு கேள்விக்கு 1.5 மார்க், 150 மார்க். அதே மாதிரி பார்ட்டி பிக்கு 100 கேள்வி, ஒரு கேள்விக்கு 1.5 மார்க், 150 மார்க், 150, 300 மார்க்குக்கு மொத்த பரீட்சை. இந்த பரீட்சையில மட்டும் பாஸ் ஆனீங்கன்னா போதும், அடுத்த ஒரு நேர்முக தேர்வு இல்லாட்டி அடுத்த ரவுண்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யாரு அதிக கேள்விக்கு கரெக்டா பதில் எழுதி அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை. அம்பிட்டுதான் விஷயம். அருமையா இருக்கேனே, செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூல இல்லையா? இல்ல இல்ல, இப்ப தமிழ்னு எடுத்துக்கிட்டோம்னீங்களே, 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் எல்லாமே பா, அதாவது நம்ம இலக்கண குறிப்புல இருந்து பகுபத உறுப்பு இலக்கணத்துல இருந்து வந்தது போனது அது இதுன்னு தமிழ்ல பொருத்துகள்ல இருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல பள்ளிக்கூடத்துல, அந்த மாதிரி கேள்வியை தான் கேட்பாங்க. அதுக்கப்புறமா திருக்குறள்ல இருந்து கேள்வி கேப்பா. எங்க திருக்குறள், நீங்க ஏதாவது சொல்லுங்க. கற்கா கசடல கற்பவை கற்றப்ப நிற்காதற்கு தக தக. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்று தமிழ்நாடு பூரா அந்த ரெண்டு குரலை வச்சு பேத்திரிய. சரி சரி, நான் இந்த இது முடிச்சுட்டு போகும்போது அண்ணே உங்களுக்கு புது குரல் ஒன்று சொல்லித்தரேன், அதை தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ தமிழ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த புத்தகம் எழுதுனது, இந்த புத்தகத்தை யார் எழுதுனா, இவங்க என்ன பண்ணாங்க வச்சாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் இப்படிலாம் போகும். அதுக்கடுத்து இது 100 கேள்வி, இது வந்துடும், இது தெரிஞ்சாலும் நம்ம 100 கேள்வி எழுதிடலாம்ப்பா. அதுக்கப்புறமா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு 100 கேள்வி வரும். அது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, நம்ம ஜென்ரல் சயின்ஸ் வந்து 75 கேள்வி அதில் வரும். ஆப்டிடியூட் அப்புறம் மென்டல் டெஸ்ட் அப்படின்னு இந்த நுண்ணறிவு திறனை செக் பண்ணுறதுக்காக ஒரு 25 கேள்வி வரும். இந்த 75 கேள்வி எப்படி இருக்கும்னா, இந்திய வரலாறு, இந்திய எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம 6வதுல இருந்து 10 வரைக்கும் மற்ற படிச்சு போகணும், சிவிக்ஸ், ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இந்த மாதிரி இதில் இருந்து ஒரு 75 கேள்வி வரும். அது ஒரு 25 கேள்வி, 75 கேள்வி, 100 கேள்வி போட்டு 200 கேள்விப்பா. இதில் யார் நிறைய கேள்வியை கரெக்டாக டிக்கெடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வேலை, வீட்டுக்கு ஆர்டர் தேடி வந்துடும், அவ்வளோதான் விஷயம். இப்போ படிங்க போங்க. திருக்குறள் சொல்றேன் நீங்களே, அது விட மாட்டாங்களே, அடுத்த திருக்கு போய் தண்டோரா போடணும்னா. சரி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிக்கணும். தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தை காலம் தாழ்த்தி செஞ்சுக்கலாமோ அந்த விஷயத்தை காலம் தாழ்த்தியும், எந்த விஷயத்தை காலம் விரைந்து செய்யணுமோ அந்த விஷயத்தை காலம் விரைந்தும் செய்யணும். ஏப்ரல் 28 தான் லாஸ்ட் டேட்டு, காலம் விரைஞ்சு போய் அப்ளிகேஷனை போடணும். போய் போடுங்க, போங்க. ரைட், படிக்கிறோம், போஸ்டிங் வாங்குறோம். ரைட், 10வது முடிச்சவங்க 18 வயசானவங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை கொடுக்குறாங்களா? உனக்கு என்ன எழுது ஒரு வரம்.